ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளத்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான கருப்பு கொண்டக்கடலை கத்திரிக்காய் போட்டு குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த் இந்த கொண்டக்கடலை. இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 250 கிராம் கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு வந்து கட் பண்ணி 2 வச்சுருக்கேன். அடுத்தது தக்காளி, ஒரு 2 பெரிய தக்காளி. அடுத்தது வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/4 முடி தேங்காய் வச்சுருக்கேன். இது கூட வந்து நம்ம என்னென்னலாம் போட்டு அரைக்க போகிறோன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். கருப்பு முக்கடலையும் வேக வச்சிடலாம். இது வந்து நைட்டு ஃபுல்லாக ஒரு 8 ஹவர் நைட் ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஊற வச்சு வச்சுட்டேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு சுண்டல். இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி, இது முழுகிற அளவுக்கு ரொம்ப வேண்டாம், ஓரளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். அது கூட தேவையான சால்ட்டு, ஏன்னா நம்ம குழம்புக்கும் சால்ட்டு போட போகிறோம், அதனால் இதில் மீடியமாக போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு குக்கர் மூடிய போட்டு நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குக்கரை தூக்கி போட்டுடலாம். இப்போ இது வந்து ஒரு 4 இல்லைன்னா 5 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் தனியா. சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் செய்து பாருங்கள். ஒரு 5-6 மிளகு, ஏன்னா வரமிளகும் போட்டிருக்கோம், குழம்புலேயே நம்ம காரம் போடுவோம் மிளகாத்தூள். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வரலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய், இப்போ ஒரு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் சோம்பு. சோம்பு போட்டு தாளித்து பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் குழம்பு. 1/4 ஸ்பூன் வெந்தயம். நம்ம கார குழம்பாக இருக்கட்டும், புளி குழம்பாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் நம்ம வெந்தயம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். 1-2 வரமிளகாய் போடுறேன். வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டு நல்லா கொஞ்சம் செவக்க வரட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்ல நிறம் மாறட்டும். இப்போ 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சூப்பராக. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கூட நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம், நல்லா வதங்கிடும். தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். கருப்பு மூக்கடலையும் கத்திரிக்காயும் போட்டு செய்தோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். டிஃபனுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு நம்ம சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வந்துருச்சு. நான் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், அதனால் எனக்கு புளி வேண்டாம், நான் புளி போடலை. நீங்கள் புளி ஊற்றணும் குழம்புக்குன்னா புளி கொஞ்சம் ஊற்றிக்கங்க. இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே தேங்காய் அரைக்கும் போது அதில் ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் எடுத்து வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காயை போட்டுடலாம். கத்திரிக்காயை போட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன காய் இருக்கோ அது, முருங்கைக்காய் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அந்த காய் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கத்திரிக்காய் இன்னைக்கு போடுறேன். கத்திரிக்காய் போட்டு செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும்.
கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் இந்த ஹீட்லேயே நல்லா வேகட்டும். பயிர் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காயும் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு, கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த பயிரை வந்து போட்டுடலாம். அதோட இந்த பயிர் தண்ணியும், வேக வச்ச அந்த பயிர் தண்ணியும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுவும் நல்லது தான் உடம்புக்கு. கீழே ஊற்றிடாதீங்க, அதை அப்படியே ஊற்றிக்கோங்க. குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஏன்னா இன்னும் தேங்காய் வேற ஊற்ற போகிறோம், இன்னும் கொஞ்சம் குழம்பு நல்லா திக்காகும். இப்போ நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு புளி ஊற்றணுன்னா நீங்கள் புளி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு மூடியை போட்டு நல்லா குழம்பு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் விழுதை போட்டு ஒரு 2 செகண்ட் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம், கொதிச்சிருச்சு பாருங்கள் குழம்பு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மிக்சியை கழுவி ஊற்றிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ தேங்காய் போட்டோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொதிக்கட்டும், மூடியை போட்டு கொதிக்க விடலாம், அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த தேங்காவுடைய பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ பாருங்கள் சூப்பராக கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் கொத்தமல்லியை மேலே போட்டுக்கோங்க. சூப்பராக மணமாக இருக்குது. அவ்வளவுதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். நல்ல வாசனையாக மணமாக இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய், கருப்பு மூக்கடலை குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆகிருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் சூப்பராக மணமாக இருக்குது. டிஃபன், தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பூரி கூட வச்சு சாப்பிடலாம். அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொளத்தூர் கிச்சன் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். கத்திரிக்காய் போட்டு குழம்பு, கருப்பு மூக்கடலை குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிருக்கு. இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.